அனைவருக்கும் வணக்கம். சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி, வங்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தென்மேற்கு வங்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைய தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியுள்ளதென அறிவிக்கப்பட்டனர். இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாளை வலுப்பெறக்கூடும். தீவிர புயலாக மாறக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக இந்த புயலுக்கு ரிமல் எனவும் பெயரும் சூட்டப்பட்டுள்ளது. வருகிற 26ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்க. அதன்படி தமிழகத்தில் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோவை, நீலகிரி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர். இந்நிலையில் தெற்கு கேரளா மற்றும் அணையொட்டிய போதில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று திருப்பூர், கோவை மற்றும் நீலகிரி அணை சுற்றுவட்டார பகுதியில் குறிப்பாக தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும் கனமழை கொட்டியிருக்கும் அறிவிக்கப்பட்டனர். அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் குறிப்பாக நாளை மறுதினமும் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான முதல் மிதமானதாகவும் அவ்வப்போது இடியுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 38 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.